ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. சுதந்திர தின உரையில் இந்தியாவில் மதச்சார்பற்ற சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்திருந்த நிலையில் பிரதமரின் பேச்சு விஷமத்தனமானது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். நேற்று சுதந்திர தின விழாவை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றிவிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, மதத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட சட்டங்கள் நாட்டை பிளவுபடுத்துகின்றன. மதத்தை அடிப்படையாக கொண்ட சட்டங்களுக்கு இன்றைய சமூகத்தில் இடமில்லை. எனவே மதச்சார்பற்ற சிவில் சட்டத்தை நாட்டில் கொண்டு வருவதற்கு நேரம் வந்துவிட்டது என கூறியிருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, பிரதமர் மோடியின் பேச்சு விஷமத்தனமானது. பிரதமர் மோடி நாட்டு மக்களை மத ரீதியாக பிரித்து அவர்களது ஓட்டு வங்கியை அதிகப்படுத்த முயற்சிக்கிறார். பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது அரசமைப்பிற்கு எதிரானது என கூறியுள்ளார். நாட்டில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டை பலமுறை அறிவுறுத்தி இருக்கையில் பொது சிவில் சட்டம் அரசமைப்பிற்கு எதிரானது என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சாட்சி விசாரணையை தொடங்கியது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் செந்தில் பாலாஜி சென்ற ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். இவருக்கு குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன. இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து இந்த வழக்கின் குற்றச்சாட்டு பதிவு ஆகஸ்ட் 8 தொடங்கியது. அப்போது இந்த வழக்கு தன் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட பொய் வழக்கு என்றும், சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புவதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சாட்சிகளின் குறுக்கு விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி முன்பு தொடங்கியது. இந்த வழக்கில் முதல் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ள முன்னாள் கரூர் சிட்டி யூனியன் வங்கியின் தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் நேரில் ஆஜரானார். அவரிடம் அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் குறுக்கு விசாரணை நடத்தினார். செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவி மேகலா, சகோதரர் அசோக் குமாரின் வங்கிக் கணக்குகள் தொடர்பான விவரங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு சாட்சி கூண்டில் நின்றவாறு ஹரிஷ்குமார் பதிலளித்தார். அப்போது ஹரிஷ்குமார் கொடுத்த சில பதில்களுக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களில் அசல் ஆவணங்கள் இல்லை என்றும், சில கூடுதல் ஆவணங்கள் இப்போது புதிதாக தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டது. இதையடுத்து வங்கி தலைமை மேலாளரிடம் செந்தில் பாலாஜி தரப்பு குறுக்கு விசாரணை செய்வதற்காக வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 22 நீதிபதி ஒத்திவைத்தார். ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதை காங்கிரஸ் வரவேற்பதாகவும், மாற்றத்திற்காக காஷ்மீர் மக்கள் இந்தி கூட்டணியை உற்று நோக்கியுள்ளனர் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், காஷ்மீரில் அரசமைப்பை பாதுகாக்க விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என காங்கிரஸ் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தது. ஜம்மு காஷ்மீரில் விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றமும் கெடு விதித்திருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தின் பிரிவு 55 ஜூலை மாதம் மாற்றம் செய்தது. இதன் மூலம் ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. இப்போது அங்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அதிகாரிகள் திடீரென மாற்றப்பட்டுள்ளனர். முந்தைய காலங்களிலும் மோடி அரசு காஷ்மீரில் தேர்தல்களை நடத்தியது. ஆனால் மக்கள் பாஜகவை நிராகரித்தனர். காஷ்மீரில் ஜூன் 9 முதல் 27 பயங்கரவாத தாக்குதல்கள் அரங்கேறியுள்ளன. இதில் நமது 18 பாதுகாப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். காஷ்மீர் பண்டிட்டுகள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது நீண்டகாலமாக தொடர் தாக்குதல்கள் நடந்துள்ளன. லடாக் யூனியன் பிரதேசத்தில் முன்பு 4 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தன. இப்போது அந்த பகுதியில் மக்களின் குறைகளை கேட்பதற்கு ஒரு தொகுதி கூட இல்லை. இந்த தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் மக்கள் மாற்றத்திற்காக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை உற்று நோக்கியுள்ளனர் என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். இந்தியாவின் 44 நகரங்களில் நடந்து வரும் 1981 கட்டுமான பணிகளில் 500,000 மேலான வீடுகள் கட்டி முடிக்கப்படாமல் இருப்பதாக புள்ளியியல் விவர நிறுவனமான ப்ராப் ஈக்விட்டி அறிக்கை வெளியிட்டுள்ளது.
அந்த அறிக்கையில் 2018 465,555 இருந்த கட்டி முடிக்கப்படாத வீடுகளின் எண்ணிக்கை 9% அதிகரித்து 508,202 மாறியுள்ளதாகவும், 14 டயர்1 நகரங்களில் தொடங்கப்பட்ட 1636 கட்டுமான பணிகளில் 431,946 வீடுகளும், 28 டயர்2 நகரங்களில் தொடங்கப்பட்ட 345 கட்டுமான பணிகளில் 76,256 வீடுகளும் கட்டி முடிக்கப்படாமல் இருப்பதாக தகவல் அளித்துள்ளது. டயர்1 அதிகபட்சமாக நொய்டாவில் 74,645 வீடுகளும், டயர்2 ராஜஸ்தானின் பிவாதியில் 13,993 வீடுகளும் பதிவாகியுள்ளன. மொத்த எண்ணிக்கையில் நொய்டாவில் 17%, மும்பையின் தானேவில் 13%, குருகிராமில் 12% கட்டி முடிக்கப்படாமல் உள்ளது. நாட்டிலேயே மும்பையில்தான் அதிகமாக 234 கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கின்றன. செயல்படுத்தும் திறன் இல்லாமை, பணப்புழக்க முறைகேடு, புதிய நிலம் வாங்குவதற்கு பழைய கடன்களை கட்டாமல் இருப்பது போன்ற காரணங்களால் இந்த பிரச்சினைகள் ஏற்படுவதால் இதை சீர் செய்யவும் அனைவரும் வீடு வாங்க ஒத்துழைக்கும் வகையிலும் அரசாங்கம் புதிய முதலீடு திட்டத்தை தொடங்கியுள்ளது. சமீப காலமாக தமிழகத்தில் ரவுடிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் துணையுடன் நிகழும் நில அபகரிப்பு தொடர்பான கொலை மற்றும் வன்முறை சம்பவங்களை போலீசார் எப்படி விசாரிக்கின்றனர் என கண்காணிக்க வேண்டிய நேரம் வந்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் எனது நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளது, மேலும் எனக்கு மிரட்டல்கள் விடுக்கப்படுகின்றன, எனவே எனக்கு போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும், மேலும் நிலத்தை மீட்டு ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்பட்டுள்ளதாக கூறினார். இதையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் நிலம் கார்த்திக்கிற்கு சொந்தமானது என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் இருப்பது தெரிந்தும் காவல்துறையினர் கண்களை மூடிக்கொண்டு நிலத்தை அபகரிக்க உதவியுள்ளனர். ரவுடிகளுடன் போலீசார் கைகோர்த்து செயல்படுவதால் உண்மையான நில உரிமையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அரசியல்வாதிகளும் இதுபோன்ற நில மோசடி வழக்குகளில் சம்பந்தப்படுவது இதை மேலும் மோசமாக்குகிறது. இதுபோன்ற வழக்குகளில் வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் விருப்பு வெறுப்பின்றி விசாரிக்க முடியாது என்பதை விசாரணை அமைப்புகள் வெளிப்படுத்தி வருகின்றன. இதே நிலைமை தொடர்ந்தால் பொதுமக்களுக்கு காவல்துறை மீதான நம்பிக்கை குறைந்துவிடும். இது நில மாஃபியாக்களையும் ரவுடிகளையும் ஊக்குவிப்பது போலாகிவிடும் என்று நீதிபதி வேதனை தெரிவித்தார். மேலும் அவர் இதுபோன்ற விவகாரங்களில் நீதிமன்றம் மௌனம் காக்க முடியாது. சமீப காலமாக தமிழகத்தில் ரவுடிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் துணையுடன் நடந்த நில அபகரிப்பு தொடர்பான கொலை மற்றும் வன்முறை சம்பவங்களை போலீசார் எப்படி விசாரிக்கின்றனர் என்பதை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கருத்து தெரிவித்த நீதிபதி, கார்த்திக் கொடுத்த புகாரை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியும் சிறப்பு குழுவை அமைத்து 4 விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டார். தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட விவகாரத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கேட்பதில் சில சிக்கல்கள் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜெய் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜெய் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் இரு பிரிவினரிடையே கழகத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் ஷோபா கரந்தலஜெய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி ஷோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு சென்ற முறை விசாரணைக்கு வந்தபோது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கோரினால் ஏற்க தயாராக இருப்பதாக அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஷோபா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோருவதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே எக்ஸ் தளத்தில் ஷோபா மன்னிப்பு கேட்டுவிட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது. தமிழக முதல்வரின் கருத்தை பெற்றே செய்தியாளர் சந்திப்பில் மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவித்ததாக அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் கூறினார். பின்னர் ஷோபா கரந்தலஜெய் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைக்க அனுமதி கோரப்பட்டதை அடுத்து வழக்கின் விசாரணையை August 23 நீதிபதி ஒத்திவைத்தார். இந்திய பொருளாதாரத்தை அழிக்கும் நோக்கில் புனையப்பட்ட கட்டுக்கதைகள் மீது நடவடிக்கை எடுக்க நீதித்துறை தனது அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என சிலர் உச்சநீதிமன்றத்திடம் கேட்பது மிகவும் கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் பேசியுள்ளார்.
அதானி நிறுவனம் வெளிநாடுகளில் உருவாக்கிய போலி நிறுவனங்களில் செபி அமைப்பின் தலைவர் மாதபி பூச் பங்குகளை வைத்துள்ளதாக ஹிடன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டியது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குமா என்று கேள்வி எழுப்பி காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் டெல்லி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் கலந்து கொண்டார். அவர் பேசுகையில் சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை என எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதற்கான செயல்பாட்டு வரம்பை இந்திய அரசமைப்பு வரையறுத்துள்ளது. அமெரிக்க உச்சநீதிமன்றம், இங்கிலாந்து உச்சநீதிமன்றம் முதலியவை கூட தாமாக முன்வந்து வழக்குகளை எடுத்ததில்லை. அரசமைப்பின் வரையறுக்கப்பட்டுள்ள அம்சங்களை தாண்டி யாருக்கும் தீர்வு கிடைத்ததில்லை. விசாரணை நீதிமன்ற வரம்பு, மேல்முறையீட்டு நீதிமன்ற வரம்பு போன்றவற்றிற்கு அரசமைப்பில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நமது பொருளாதாரத்தை அழிக்கும் நோக்கிலான கட்டுக்கதை பற்றி தாமாக முன்வந்து விசாரிக்குமாறு அரசமைப்பு பதவியில் இருக்கும் ஒருவர் உச்சநீதிமன்றத்தை கேட்பதை அறிந்து நான் கவலையடைந்தேன். தேச நலனை விட சுயநலனுக்கு முன்னுரிமை கொடுக்கும் சக்திகளை இளைஞர்கள் புறக்கணிக்க வேண்டும். இளைஞர்கள் குடிமைப்பணி மோகத்தை கைவிட்டு வழக்கமான வேலைவாய்ப்புகளை தாண்டி புதிய வேலைவாய்ப்புகளை நாட வேண்டும் என்று ஜக்தீப் தன்கர் பேசினார். அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலை செய்யும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்திற்கான ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பை அறிவித்தார் ஒடிசா மாநில துணை முதல்வர் பிரவாட்டி பரீடா. ஒடிசாவில் அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலை செய்யும் பெண்கள் தங்களது மாதவிடாய் காலத்தில் முதலாவது அல்லது இரண்டாவது நாளில் அவர்களது விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம் என்று சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு பின்னர் அம்மாநில பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான பிரவாட்டி பரீடா அறிவித்தார். இது கடந்த ஜூன் 12 ஒடிசா முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட மோகன் மாஜி அரசின் 100 திட்டத்தின் ஒரு முன்னெடுப்பாகும். பீகாரில் ஏற்கனவே பெண்களுக்கான மாதவிடாய் கால விடுமுறை அமலில் இருக்கும் நிலையில் ஜனவரி 2023 கேரள அரசும் அந்த மாநில பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவிகளுக்கு மாதவிடாய் கால விடுமுறை அறிவித்திருந்தது. கடந்த மக்களவைக் கூட்டத்தில் கேரள காங்கிரஸ் எம்பி ஹிபி எடன் தேசிய அளவில் வேலை செய்யும் பெண்களுக்கு 3 மாதவிடாய் கால விடுமுறை வேண்டும் என்று தனிநபர் மசோதாவில் கூறியிருந்தார். வங்கதேசத்தில் வாழும் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் பாதுகாக்கப்படுவார்கள் என்று அந்நாட்டின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் உறுதியளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் முந்தைய அவாமி லீக் அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இதையடுத்து அங்கு வெடித்த கலவரம் நாளடைவில் வன்முறையாக மாறியது. மேலும் பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறி வன்முறை தீவிரமடைந்தது. இதையடுத்து ஆகஸ்ட் 5 தனது பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். அங்கு இராணுவம் இடைக்கால அரசு அமைத்துள்ளது. இந்த அரசின் தலைமை ஆலோசகராக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் பொறுப்பேற்றார். ஆனால் வன்முறை அடங்காமல் அங்குள்ள இந்துக்கள், புத்த மதத்தினர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மற்றும் அவர்களது வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் தொடர்ந்தது. இதை கட்டுக்குள் கொண்டுவரும் விதமாக முகமது யூனுஸ் டாக்காவில் உள்ள இந்து கோவிலுக்கு சென்றார். மேலும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் உறுதியளித்தார். இதையடுத்து இந்திய சுதந்திர தின உரையில் பேசிய பிரதமர் மோடி வங்கதேசத்தில் குழப்பமான சூழல் நீடிக்கிறது. அங்கு வசிக்கும் இந்துக்களின் பாதுகாப்பு குறித்து இந்தியாவின் 140 மக்களும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். வங்கதேசத்தில் விரைவில் அமைதி திரும்ப வேண்டும் என்று பேசியிருந்தார். இந்நிலையில் முகமது யூனுஸ் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி கூறுகையில் வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் பேராசிரியர் முகமது யூனுஸ் தொலைபேசியில் அழைத்து பேசினார். இருவரும் வங்கதேசத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். நிலையான, அமைதியான மற்றும் முற்போக்கான வங்கதேசம் அமைவதற்கு இந்தியாவின் ஆதரவு இருக்கும் என்று அவரிடம் தெரிவித்தேன். வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் மற்றும் அனைத்து சிறுபான்மையினரின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என முகமது யூனுஸ் என்னிடம் உறுதியளித்தார் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஓலா எலக்ட்ரிக் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாரத் 4680 பேட்டரி செல்லை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பத்தின் சுமார் 70 காப்புரிமைகளை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஓலாவின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியான பாவிஸ் அகர்வால், நாங்கள் தொழில்நுட்பத்தை இறக்குமதி செய்யவில்லை, உருவாக்கியுள்ளோம் என கூறியுள்ளார். பாரத் 4680 பேட்டரி செல்லை தன்னுடைய தயாரிப்புகளில் ஏப்ரல் 2025 முதல் பயன்படுத்த உள்ளதாக ஓலா தெரிவித்துள்ளது. மின்சார இருசக்கர வாகன தயாரிப்பு செலவில் 30 முதல் 50% வரை பேட்டரிக்கு செலவாகிறது.
உள்நாட்டு பேட்டரிகளை பயன்படுத்துவதால் செலவுகள் குறையும் என கூறப்படுகிறது. பிஎல்ஐ திட்டத்தின் கீழ் மொத்தமுள்ள 50 GW ஆஸில் ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்திற்கு 20 GW ஆஸ் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே 10,000 செல்களை உற்பத்தி செய்துள்ளதாக கனரக தொழில்துறை அமைச்சகத்திடம் ஓலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவை பேட்டரி தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு அடைய செய்வதே மத்திய அரசின் அட்வான்ஸ்டு கெமிக்கல் சேல்ஸ்க்கான பிஎல்ஐ திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. அதற்கு ஓலாவின் இந்த சாதனை பெரிதும் துணை நிற்கும்.